அல்லேலூயா. எல்லாம் நல்லா இருக்கீங்களாப்பா? தூக்கம் வருதா? பக்கத்தில் பாருங்க, யாராவது கத்தருக்குள் நித்திரை அடைந்து இருக்கிறார்கள். அவர் தெரியுதா? நிச்சயமாய் கடவர்களை கடைசி நேரம் எழுப்புவார். மண்டபத்தை காலி பண்ணணும் இல்லப்பா. எல்லா லெவல்ல வச்சு ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த மனமகிழ்ச்சியான அதிகாலை பொழுதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த மனமகிழ்ச்சியான இரவு உங்களோடு இணைந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவதில் மிக்க மகிழ்ச்சி. இது மனிதனால் உண்டானதல்ல, இது தேவன் நமக்கு எனக்கு கொடுத்த பாக்கியம் என்று கருதுகிறேன். உண்மையா சொல்ல போனா நான் இப்ப முழியற ஜெபத்துக்கே போறதில்லை. ஏன் அப்படின்னா ரொம்ப வருஷமாச்சு நிறுத்தி. அதுக்கு ஒரு பாஸ்டர் தான் காரணம். உண்மையில பாஸ்டரியா? அதாவது இப்போ உன் ஐயா சொன்னார், விசுவாசிகளால் நாங்கள் சகிக்கிறோம்னு. ஆனால் சிலரையெல்லாம் நாங்களும் சகிக்கிறோம். மன கொன்னுருவேன். அல்லேலூயா. நீங்கள் மட்டுமா சகிக்கிறிய? நீ வாயில் வாரதெல்லாம் சொல்லுவேன், நாங்கள் சகிக்கலை. இப்பதானே ஆரம்பிச்சிருக்கு. பாப்போம் எல்லாம் சரியா போயிடும். ஏய் சோமா இருக்கலப்பா? ரொம்ப வருஷத்துக்கு முன்னால பாத்துக்கிடுங்க, அப்ப எல்லாம் முழுகிற ஜபத்துக்கு எழுப்புதல் கூட்டத்துக்கு தான் கூப்பிடுவாங்க. கேட்க மாட்டீங்க ஐயா, ஒன்னும் செய்ய முடியாது. போன செவ்வாய்க்கிழமை ஊர்ல இருந்து கிளம்பினேன். புதன் வியாழன் ஆற்காட்டில் பேசியிருக்கேன். வெள்ளிக்கிழமை காலையில் வேலூர்ல பேசியிருக்கேன். வெள்ளிக்கிழமை ராத்திரியிலேருந்து நேத்தைக்கு ராத்திரி வரைக்கும் தர்மபுரியில் பேசியிருக்கேன். இன்னைக்கு காலையில் கோயம்புத்தூர் வந்தேன். இன்னைக்கு உங்கள்கிட்ட பேசுகிறேன். உய் சாகாமல் இருந்தால் இன்னைக்கு ராத்திரி நான் வீட்டில் ஊரில் பேசுவேன். அப்படிதானே? எப்ப பஞ்சு சொருவாங்கன்னு யாருக்கியா தெரியும்? ஆனா போயிட்டுருக்காங்க. அமேன். அவ்வளவுதான். அதனால இதுக்கு மேல ஏதாவது செய்ய முடியாது. எல்லாம் பெனட் தான் பார்க்கணும். சார் கத்த நல்லவே ஒரு அமேன் சொல்லுவோம். அப்ப இல்ல, இந்த எழுப்புதல் கூட்டத்துக்கு முழியுறவு ஜபத்துக்கு தான் என்னை கூப்பிடுவாங்க. ஏன்னா கொஞ்சம் தமாசா பேசுவேன், இவன் வந்தா தான் சரியாகும் அப்படின்ட்டு. ஒரு நாள் 9 மணிக்கு முதல் மாலை 4 மணி வரை ஒரு சபையில் முழுகிற உற்சவம். அப்போ நானும் தெரியாதனமா, அது யார் தெரியுமா, எங்கள் பைபிள் காலேஜ் டீச்சர், நமக்கு என்ன சொல்கிறது தவிர்க்கவும் முடியாது, போயிட்டேன். 9 மணிக்கு போனோம் பார்த்துக்கிடுங்க. ஒரு அரை மணி நேரம் அவர் என்னவோ பண்ணார். 9:30 மணிக்கு என் கையில் கொடுத்துட்டேன். அவர் சொன்ன, தம்பி 4 மணி வரைக்கும் போகணும்னா. ஏய் எண்ணி பாருங்கடே, 10:30, 11:30, 12:30, 3:30, 6:30. நல்ல வேளை 7:30. நடந்தது 6:30, ஆனால் அன்னைக்கு எனக்கு பிடிச்சது 7:30. உனக்கு கொடுமை அதெல்லாம் வாரு. 9:30 மணிக்கு எனக்கு தந்தாரு. அவர் சொன்ன, தம்பி 12 மணிக்கு ஜபத்தை முடிச்சுட்டு எல்லாருக்கும் சுக்கு காப்பி கொடுக்கணும், எல்லாருக்கும் முறுக்கு கொடுக்கணும், 15 நிமிஷம் அதை முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணி. சரி பாஸ்டர்னு. ஒரு 11:30 மணி வரைக்கும் இவர் இருந்தார். 11:30 மணி வரைக்கும் இவர் எந்திரிச்சு இப்படி போனார். அப்போ ஒரு வேளை போயிட்டு வருவாரா இருக்கும்னு. வரல பார்த்துக்கிடுங்க. 12:30 மணிக்கு சுக்கு காப்பி குடிக்கிறதுக்காக எழுப்பி விடுறேன்.
அப்ப அந்த பாஸ்டர் அம்மா எந்திரிச்சு தம்பி நல்லா இருக்கியான்னு கேட்டு ரொம்ப விசாரிச்சு அப்பமே நினைச்ச இவ வரமாட்டாளோன்ட்டு அவ்வளோதான். அதுவும் போயிடுச்சு. 12:30 முறுக்கு சாப்பிட்டுட்டு திரும்பி வாரோம், ஒரு மாதிரி உசுருள்ளவன் எல்லாமே போயிட்டான். புரியுதா ஐயா? அப்புறம் வீட்டில் போனாலும் பயந்து சாகுற கொஞ்சம் பேர் இருந்தாங்க. யாருன்னு நினைக்கிறேன், அபவ் 65. யார் இயேசுநாதரே வந்தாலும் இயேசு வந்து பிரசங்கம் பண்ணுவார், இதோ சீக்கிரமே வருவேன் வாங்க வாங்க. அவ்வளோதான். கழுத 12:30 4 வரைக்கும் அன்னைக்கு பலிபீடத்தில் வச்சு சபதம் பண்ணேன், செத்தாலும் பரவாயில்ல இனி முழுகிறவு ஜபத்துக்கு போல. ஓம் பொறுத்தனைக்கு சாக நானா கிடைச்சேன், நாசமா போனவன. அப்படி ஒரு முழுகிறவு ஜபம் இளவு எதுக்குல உனக்கு கோமாளி? நீ அந்த ஆள் கிடந்து சா வேண்டியதானே, என்னக்கு என்னது சாகடிக்கிற? நீ உன்னால முடியலன்னா நிறுத்தா நடத்தாத. ரொம்ப வருஷமா போல, ஆனா இப்ப ஏன் போறேன்னு கேக்குறீங்களா? அவர்கிட்ட நான் சொன்னேன் நான் வரலன்னு. ஏ, நீங்க உங்க பாட்டுக்கு வேலையை பாருங்கப்பா, நமக்கு பொண்டாட்டி பிள்ளைகள் கிடக்கு. நம்ம இருந்தாலும் அந்த நோக்கம் சரியா இருந்து, அதனாலதான் புரியும் நானே. லூயா. ஐயா, நான் 2 ஜபக்குறிப்புக்கு ஜோம் பண்ணுவேன். அந்த காரியத்துக்கு ஜோம் பண்ண பிறகுதான் அடுத்து நான் பிரசங்கம் பண்ணுவேன். சரியா? ஒரு ஆமேன் சொல்லுங்க. நல்லா இருக்கலன்னு. யாராவது என் கண்ணுக்கு முன்னால தூங்குனா வெளிப்பாடு கிடைக்குதுன்னு அர்த்தம். பாரு, எனக்கு சூடு சுரண எதுவுமே கிடையாது, அது எங்க போச்சுன்னே எனக்கு தெரியல. நான் கண்டிப்பா உனக்கிட்ட வருவேன். இப்ப நீ என்ன பார்த்த எனக்கு சொல்லு, அப்படின்னு சொல்லு, சொல்லிடுவேன் நான். அதுலயும் நீங்க சிக்கிக்கிடுவிய, என்ன பத்தி விட்டவே மாட்டேன். இல்லையா, என் கண்ணு முன்னால எழுந்துச்சு எங்கேயாவது பெயரு, அது அந்த அந்த நோ எஸ்கியூஸ். ரெவரண்டு, டாக்டர், பாஸ்டர், சீனியர், இந்த சுவாலி எல்லாம் ஆகும். நீ மனுஷன், அமை தோத்தரம், அவ்வளவுதான். உங்க பட்டம் பதவியெல்லாம் உங்க வீட்டோட வச்சுக்கணும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. சும்மா இருக்கீங்களா? இதே மாதிரி கடைசி வரை இருக்கலன்னு வை. நான் கை காட்டுறேன், பெனட் கரெக்டா கொண்டு மைக்க தந்துருவான், வெளிப்பாடு சொல்லுவேன். நீ ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை எபினேசரே, ஆராதனை என் துணையாளரே. இந்த ராத்திரி இங்க என்னத்துக்கு வந்திய? இந்த வயசுல வீட்டுல கிடக்க வேண்டியதானே? நான் சொல்ற தமிழ் உங்களுக்கு புரிஞ்சுச்சா? என்னாச்சு? வாரேன், வரட்டும், இப்பதானே ஆரம்பிச்சிருக்கோம். வயசு என்னாச்சுன்னே? 63 தாச்சா? ஐயே, நான் 75 மேல இருக்கும்னு நினைச்சேனே. அம்மாவுக்கு எத்தனை வயசாச்சு? 65 தாச்சா? அப்ப 5 தான் பென்ஷன் வாங்குறிய. அப்ப உட்காருங்க, பார்த்தவர் 75 மதிக்கும்ல. வாழ்த்துக்கள். உட்காருங்கம்மா. ரொம்ப சந்தோஷம்மா. ஏன் தெரியுமா? இவங்கெல்லாம் காலத்துல நம்ம உசுரோட இருப்போமான்னு தெரியாம போகுது. ஒரு காலத்துல 80 கிழவனுக்கு தான் இடுப்பு வலி வந்துச்சு. போன வாரத்துல 18 ஒரு பிள்ளை இடுப்பு வலின்னு ஜோம் பண்ணுதுனே. அப்ப நம்ம எவ்வளவு வீக்கா இருக்கோம்? இந்த பிராயிலர் கோழி சாப்பிட்டு சாப்பிட்டியே நீ ஒரு மாதிரி போற. ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை மறப்பேனோ உமது அன்பை.
மறப்பேனோ உமது அன்பை மண்டிடுவேன் பாதத்திலே. எபினேசரே என் துணையாளரே, எபினேசரே துணையாளரே, என் எபினேசரே என் துணையாளரே. எபினேசரே என் துணையாளரே. அந்த லிரிக்ஸ் இருக்கானே, இந்த பாட்டு இருக்காது, இந்த பாட்டு தெரியாது, இவ்வளவுதான் தெரியாதான் திருப்பி திருப்பி பாடுனேன். நமக்கு தெரியாததை நமக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டேன்னு வை, எழுப்புதல் வந்துடும். ஆனால் நிறைய பேர் தெரியாததை தெரியாதுன்னு சொல்லலை, தெரிஞ்ச மாதிரியே நடிக்கிறான். இயேசுவின் நாமத்தில் தேங்க்ஸ் அண்ணே. ஒரு அல்லேலூயா, ஆமென். கொஞ்சம் நல்லா இருக்கீங்களா? நல்ல ஆராதிங்க சுகம் உண்டாகும். இன்னைக்கு அநேகர கத்த சுகமாக போகிறாரு. ம், என்ன சுகமாக்குறது மட்டும் இல்லை, தேசத்தில் இங்கே பாருங்கள், 2000 வருஷம் பிரசங்கம் பண்ணியாச்சு, ஒருவேளை ஏன்னு கேட்கல. இனி ஏதாவது செய்யணும், அப்போ தான் இந்த பயிலை திரும்பி பார்ப்பாங்க. எலியா பிரசங்கம் பண்ணார், எந்த மட்டும் 2 நினைவுகளினால் அப்பொழுது ஜனங்கள் என்ன சொன்னார்கள், ஒன்றும் பேசாமல் மௌனமாக இருந்தார்கள், பிரசங்கம் மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை. ஜனங்களை பார்த்து பேசின எலியா இனி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு படைத்தவரை பார்த்து பேச ஆரம்பித்த. பேசினது எலியா தான், இதுவரைக்கும் கீழேயே பார்த்து பேசினார். மனம் திரும்பு, எச்சிக்கப்படு, கூட்டத்துக்கு வா, உபாசம் பண்ணு, கண்ணை மூடுன்னு. ஆனா ஒரு பேலையில வேலை பேசல, நீ பேசல, நீ இதுவரைக்கும் பேசாததான் நீ பேச போறா, பேச இப்படியே இருந்தான், நடக்காது. இனி பார்த்தார், இவன்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை ஐயா, என்ன பேச ஆரம்பிச்சார். நல்ல கவனிங்க, வானம் திறக்கப்பட்டுச்சு, தேவ அக்னி இறங்குது, தெரிஞ்சா? பைபிள் தெளிவா சொல்லுது, இறங்க வேண்டியது இறங்கினப்போ அத்தனை இஸ்ரவேலனும் முகங்குப்புற விழுந்து கத்தரே தேவம்னு சொன்னாங்களே. ஆமே. பிரசங்கம் தோற்று போன இடத்துல ஜபம் ஜெயிச்சா இல்லையா? நடக்க வேண்டியது நடக்கும்போ வரும்னே நீ அங்க வளப்படுதா? 2 முடமானவனை எழுமையை நடக்க வச்சிரு, உன் கிராமம் உன் பின்னால வருதா இல்லையான்னு பாரு, நீ அங்க அவ்வளவுபடுத்த. நீ சரிதானே, உங்க ஊர்ல 1 முடமனை பிடிச்சு கைய தர 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 ஏச்சனாச்சு, என் பக்கத்துல இருந்த பிரச்சனை இல்லையா, கைய உடனே 1 முடமனை பிடிச்சிட்டு ஊர் மொத்தம் கர 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 பிடிச்சு நடந்துரு, தோத்தரான் அத்தனை பேரும் உன் வீட்டு மாசில தான் நிப்பான். அதுதான் இயேசு சுகமாக்கினார், பேதுரு சுகமாக்கினார், யோவான் சுகமாக்கினார். அதை விடு, நீ என்னை செய்யலான்னு நினைக்கிறேன், பேச்சாலும் வைக்கப்படாது. பேதுரு பேசினார், அவர் போயிட்டார், விடு, நீ என்னை பேச போறா, அவர் செய்ததை நீ என்னை செய்ய போற. இயேசு யாரை பார்த்து சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பலத்தவைகளை செய்வான். அதுல எனக்கும் பங்கு இருக்கலானே, பக்கத்தில் கைவிடுங்க. இன்னைக்கு சுகம் ஆவது மட்டுமல்ல, இன்னையிலிருந்து சுகமாக்கணும், இன்னையிலிருந்து. சும்மாவா மெனக்கட்டி இவ்வளவு தூரம் வந்துச்சு,
ஆராதனை துணையாளரே வலியோர் எளியோரை கண்ணோக்கி பார்த்தீரையா பெயர் சொல்லி என்னை அழைக்கிறாய் எளியோரை கண் அண்ணே ஆடி ஆடி பாடுனே தூக்கம் வராம இருக்க உமை விட்டு எங்கோன சென்ற போதும் என்னை தேடி என் பின்னே வந்தீரையா என்னை தேடி என் பின்னே எபினேசரே என் துணையாளரே மறப்பேனோ உமது அன்பை இயேசையா மறப்பேனோ மண்டிடுவே பாதத்திலே நீரென்மேல் வைத்த உம் கிருபையினா நிர்மூலமாகாமல் காத்தீரையா கடும் கோபத்தால் என்னை அடித்தாலுமே கனிவாக என்னை தேடி வந்தீரையா மறப்பேனும் உமது அன்பை மறப்பேனும் உமது அன்பை மண்டிடுவே பாதத்திலே மண்டிடுவே பாதத்திலே இருளென்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கை புளிய பாதையில் இருள் என்னை சொல்லிட்ட வழி ஒன்றும் அறியாமல் மறந்தீரோ என்று நான் அழுதேனையா மறந்தீரோ மறப்பேனோ என்று சொல்லி அனைத்தீர் இத்தனை வருஷமும் மறப்பேனோ என்று சொல்லி இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே மறந்தீரும் என்று நான் அழுதேனையா மறப்பேனோ என்று சொல்லி அனைத்தீரையா மறப்பேனோ என்று சொல்லி எல்லாரும் எபினேசரே என் துணையாளரே
Jesus. Touch the presence of holiness. இன்றைக்கு பிரார்த்தனை வேளை முதல் சில முழங்கால்கள் உறுதிப்படுத்தப்பட போகிறது. சில தேவ மனிதர்களை யுத்தத்திற்கு சேணம் கட்டுகிறார். யுத்தம் கர்த்தருடையது. நான் கர்த்தர், வாக்கு மாறாதவர். என் மகிமையை விக்கிரகத்திற்கு கொடுப்பதில்லை. உன் துக்க நாட்கள் முடிந்து போயிற்று. நீ இழந்த வருஷங்களை திருப்பி தருவேன் என்று கர்த்தர் சொல்ல சொன்னார். நீ இழந்ததை திருப்பி தருவேன் என்று கர்த்தர் சொன்னார். இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே மறந்தீரோ என்று நான் அழுதேன் ஐயா. அநேக தீர்க்க தரிசிகள் இன்றைக்கு உருவாக்கப்படுவார்கள். அநேக சுகமளிக்கும் ஊழியத்தின் வரம்பற்றவர்கள் இந்த படி இறங்கி போவார்கள். இன்றைக்கு கர்த்தர் தம்முடைய அப்போஸ்தலர்களை அழைத்து, சீசர்களை அழைத்து, அப்போஸ்தலர்கள் என்று பெயரிட்டு சகலத்தையும் செய்ய அதிகாரம் கொடுத்தார். இன்றைக்கு கர்த்தர் சிலரை அழைத்து அதிகாரப்படுத்தி அப்போஸ்தலர்கள் என்ற பெயரிட்டு அனுப்பிவிட போகிறார். தான் வருவதற்கு முன்னே தேசத்தை சொந்தப்படுத்தும்படி கர்த்தர் நம்மை அபிஷேகித்து அனுப்பிவிடுகிற ராத்திரி, அனுப்பிவிடுகிற மரபேனோ உமது அன்பை மண்டிடுவே அசையா. ஒரு மனிதனுக்கு மிகவும் தேவை தேவனால் அருளப்பட்ட அபிஷேகம். அது ஒரு மனிதனின் சிரசில் இருக்குமானால் அது அவனை எங்கு வேண்டுமானாலும் கொண்டு அமர வைக்கும். இந்த ராத்திரியில் அதே பரிசுத்த மகிமை இந்த அறை முழுவதும் நிரம்பி இருக்கிறது. சிலர் வேறு மனிதர்களாக மாறும் காலை பொழுது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஒரு முறை கூட ஒரு ஆமீன் சொல்லுங்க. உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து நம்மை தேவன் மாற்றும்படி வந்திருக்கிறார் என்று சொல்லுங்கள். பார்க்கலாம், நம்மை ஆண்டவர் மாற்றும்படி வந்திருக்கிறார். நம்ம மாறாத பட்சத்தில் ஜனங்கள் மாற மாட்டாங்க. நம்ம மாறாத பட்சத்தில் சூழ்நிலை மாறாது. முதல்ல மாற்றம் எங்க வரணும்? சபை மாறணுமா? சபை மாறணும். 20 வருஷமா பைபிள் எடுக்கிற விசுவாசி மாறணும். 10 வருஷமா ஊழியம் செய்கிற பாஸ்டர் மாறணும். 10 வருஷமா ஊழியம் செய்கிற விசுவாசிகள் மாறணும். நம்ம யாருங்கிறத நம்ம அறியணும். ராமேன் சொல்லுங்க. ராமேன். அல்லேலூயா. நான் அப்போஸ்தல நடபடிகளை ரொம்ப நேசிப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச புக் அப்போஸ்தல நடபடி. இதை இது நமக்கு செட் ஆகுமான்னு பாருங்க. ஒரு வசனம் எடுங்க. ஆண்டவரே நன்றி. அப்போஸ்தல நடபடிகளின் புஸ்தகம்
வாரே எங்க இருக்குன்னு நான் தேடிக்கிறதே. உங்களை விட மோசம் நான். தோத்திரம் இங்க தான் எங்கேயோ இருந்து. அப்போஸ்தலர் 5 எடுங்க. அப்போஸ்தலர் 5 அப்போஸ்தலர் 5 எடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 11 வசனத்திலிருந்து பாருங்க. சபையார் எல்லாருக்கும் இவைகளை கேள்விப்பட்டேன், மற்ற யாவருக்கும் மிகுந்த, சத்தமா சொல்லுங்க, மிகுந்த இதுதான் பெந்தேகோஸ், இதுதான் பெண்டிகாஸ்டல் சர்ச், இதுதான் பெண்டிகாஸ்டல் சர்ச் எக்ஸ்பீரியன்ஸ். இன்னைக்கு அவனை கண்டு நான் பயந்துட்டு இருக்கேன். உண்மையிலேயே ஆவிக்குரிய சபை இதுதான். இவனை கண்டு அவன் பயந்தான். இன்னைக்கு நேர பார்த்து அவனை கண்டு இவன் சேருக்கு இடையில கிடக்க என்னங்க நடக்கணுமா வேண்டாமனே? ஆனா ஒரு பிரசங்கம் தான். யாரு? ஸ்தேவான் கொன்னுட்டானே. ஒரு பிரசங்கம் நல்லா பண்ணிட்டு செத்துருனே. உருப்படாத 20 பிரசங்கம் பண்றதை விட உருப்படிய ஒரு பிரசங்கம் பண்ணனே அது போதும். நான் வருவனே கடைசி. நீ என்ன? அதுதான் ஆவிக்குரிய சபை. வருத்தமா இருக்கா? குடும்பத்து ஃபேமிலியை கூட்டிட்டு வந்து எல்லாண்ணே. அக்கா எங்க? சவிச்சிராதக்கா எங்க? அவ உண்மைதானே நான் சொல்றேன். 20 ஒருத்தனுக்கும் பிரயோஜனம் இல்லாம பிரசங்கம் பண்றதை விட 20 உலகத்தை அசைக்கிற ஒரு பிரசங்கம் பண்ணு. அது போறானா? என்னத்துக்கு? அல்லேலூயா. இதுதான் சபை. இப்படிதான் நம்ம சபையெல்லாம் இருந்திருக்கு. உண்மையில சொல்றனே, அதை செய்யணும்னே, செய்யணும்னே. ராமேன் சொல்லுங்க. அவமானப்படுத்தப்படுறியாமா வேதம் சுமக்கிறதுனால? ஏன் இது ஏன் நம்ம காலத்தில் நடக்காதுன்றேன்? ஏன் இது எழுத்துல மட்டும்தான் இருக்குமா? இந்த வார்த்தை என் வாழ்க்கை ஆகாதா? ஆகணும். இல்லைன்னா இத்தனை வருஷம் நான் பைபிள் சுமந்து புரோஜனம் இல்லனே. நீ விரும்பு, செய்வாரா பார்ப்போம், செய்வாரா பார்ப்போம்னே. ராமேன் சொல்லுங்க. ஆச்சா அடுத்த வசனத்தை படிங்க. அடுத்த வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அப்போஸ்தலருடைய கைகளினால் அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்தில். ராமேன் சொல்லுங்க. அப்ப யாருடைய கைகளினால்? என் கைகளினால். சொல்லுமா? என் கைகள். அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. உன்னால அது கேளுனே. சாகிறதுக்கு முன்னால இந்த கையால ஒருத்தனையாவது சோமாக்க. இத்தனை வருஷம் கை தூக்கி ஆராதிச்சோம்லா, இத்தனை வருஷம் கை தூக்கி ஆராதிச்சோம்லா, இந்த கை எதுக்கு? வறுமைய சுவாத்து திங்கிட்டு போறதுக்கா? அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். உங்க கையை பிளஸ் பண்ணுங்கண்ணே. ஆண்டவரே, இத்தனை வருஷமா உண்மை ஆராதித்த இந்த கை ஏதாவது செய்யணுமா இல்லையா? செய்யணும் தானே? பக்கத்தில் இருக்கிற வலது கையை பிடிச்சி பிளஸ் பண்ணனே, பிளஸ் பண்ணனே. ஆமண்ணே, கர்த்தர் ஆசிட்டு பாருங்க. நம்ம செய்யலாமண்ணே, அவ்வளோதான். பாட்டியம்மா செய்யணும். 9 வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். நான் ஒரு லாரி டிரைவர் ஆக்கும். தமிழை தவிர ஒரு இளவும் தெரியாதவனுக்கு. நான் இப்படிதான் கேட்டேன், 50 100 பாஸ்டரா இருக்கிறதா இருந்தா என்ன விட்டுரும்? ஆயிரக்கணக்கான மக்களை நீர் எனக்கு தருவதாக இருந்தால்
நான் வார ஊழியத்திற்கு கிட்ட வைக்கவா கடவுள் தான் காப்பாத்தணும் கிட்ட வைக்கவா மைக்க கிட்ட வைக்கப்படாதுன்னு உனக்கு இன்னைக்குதான் முழியற வச்சப்ப நாளைக்கு நாளைக்கு நான் பிரசங்கம் பண்ணணும் ட்ரை பண்றேன் எது நான் தொட மாட்டேன் அதை ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு கீழே மைக்கு என் வாய் பக்கமே போவார் கைகளை உயர்த்தி வர அலையலுயா சொல்லுங்க ரெண்டு தடவை ஆபரேஷன் பண்ணிட்டோம்னே இனி மூணாவது வச்சிடாதுன்னு ஜபத்துக்கு முழியறவு ஜபத்துக்கு என்ன கூப்பிடாட்டாலும் பரவாயில்லன்னு எனக்கு சபை இருக்கு ஒரு அலையலுயா சொல்லுவோ ட்ரை பண்றேன்னு ஏற்கனவே ஹை ஆயிடுச்சு ஏன் பண்ணிட்டு கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா நான் ஆண்டவர்ட்ட தான் சொன்னேன் இந்த 50 பேர் 100 பேரை வச்சு சபை நடத்துற மாதிரி நீ என்ன ஒரு பாஸ்டரை அழைச்சா நான் வரமாட்டேன் நான் வரமாட்டேன் அதை விட யாவிக்குரிய தகப்பனுக்கு பணிவிட செய்துட்டு செத்துடுறேன் நான் வரமாட்டேன் அன்னைக்கு என்கிட்ட சொன்னார் நீ வா நீ முதலாவது கட்டுகிற ஆலயத்தில் 1000 பேர் இருப்பாங்க நீ ரெண்டாவது கட்டுகிற ஆலயத்தில் 6000 பேர் இருப்பாங்க நீ மூன்றாவது கட்டுகிற ஆலயத்தில் ஒரு புறத்தத்தில் இருந்து பார்த்தா பின்னால இருக்கிறவன் ஆனா பெண்ணா என்று தெரியாத அளவிற்கு உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் முத ஆலயத்தை கட்டிட்டேன் ரெண்டாவது ஆலயம் வேலை நடந்துட்டு இருக்கு இருந்தா ஒழுக்கமா இரு இல்லைன்னா ஒன்னி நாடு கடந்துரு இல்லைன்னா செத்துரு ஏன் விசுவாசிக்க நான் இப்படிதான் பேசுவேன் நீங்க எடுத்தாலும் சரி எடுக்காம இருந்தாலும் சரி செய்தா ஒழுங்கா செய் இல்லைன்னா செத்துரு இருக்காது உயிரோட இருக்காது வேஸ்ட்டு 38 வருஷம் பிரயோஜனம் இல்லாம இருந்தா சபல் அவனும் ஜாவல அடுத்தவனை வாழ விடல் வராமேன்னு சொல்லுங்க நம்ம சாகும்படியா வந்தோம் நம்ம வாழணும்னே நீ நானும் வாழாம வேற எந்த பய வாழ போறான் தெரியுதானே வேறு செய்துட்டு சாவணும் அலையிலோயா நான் இப்படிதான் ஆண்டவர்ட்ட கேட்பேன் நான் வந்து சும்மா உட்காந்து தாரம் 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 தேரு எனக்கு பயிர் பசிக்கு சோறு வேணும் நம்ம செயலே தான் பாரு இந்த பிள்ளை உடம்பு சரியில்ல என்னை தேடி வந்திருக்கா இவளை இப்படியே நான் விட்டேன்னா உம்மால சோமாக்க முடியாதுன்னு சொல்லி இவன் அடுத்தவன் போய் சொல்லுவான் எனக்கு இல்லை உமக்கு தான் கேவலம் என்ன நம்பி வந்தாளா இயேசுவை நம்பி வந்தாளா இவனுக்கு சுகமாக்க முடியலன்னு அவன் சொல்ல மாட்டா இயேசுக்கு சோகமாக்க முடியலன்னு சொல்லுவா கேவலம் எனக்கு இல்லை என்ன பஞ்சாயத்துக்கு மட்டும்தான் தெரியும் அம்மா வேர்ல்டுக்கே தெரியும் கேவலம் உமக்கு தான் எப்படி சோகமாக்குறீரா இல்லையா தானா சோகமாக்குவார அண்ணே சொல்ல வேண்டிய விதத்தில் சொன்னா கிருபை வரங்கள் வேண்டாம்னே நீ சொல்லுகிற வார்த்தையே போதும் தேவன் தன்னை பரியாசம் பண்ண விட்டா அவரை இழுக்கமா பேசுறது அவருக்கு பிடிக்காது இவனை சோமாக்காம விட்டா அவன் சொல்லுவான் இயேசுநாதரால சோமாக்க முடியலன்னு என்ன விடுங்கப்பா உங்க நாம என்ன செய்யும் தூஷிக்கப்படும் இவனை சோமாக்குங்க சொல்ல முடியுமா உன்னால உண்மையாக்கா கையை பிடிச்சா அவளுக்கு பேசல் ஆடு கொடுக்கானே செத்து போனவன் கொடுத்த மாதிரி கொடுக்கப்படாது ராமேன் சொல்லுங்க அல்லேலூயா இதெல்லாம் பத்தாது சத்தமா சொல்லணும் இதுவும் எனக்கு பத்தாது நீங்க நல்ல இடத்துல தான் இருக்கிறீ நானும் இதே மாதிரி ஒரு காட்டுக்குள்ள தான் இருக்கேன் ஏசு நாய் பேய் நாங்க மூணு பேர் தான் வேற ஒரு வேலையும் இருக்க மாட்டோம் அந்த ஊர்ல
நான் இருக்கேன், இயேசு நாதர் என்கூட இருக்கார். அப்பப்ப பேப்பையில வர எதுக்கு, எத்தனை பேர் தூ கூட்டத்துல தூங்குறாங்க என்ன பாக்குறதுக்கு. சத்தமா சொல்லுனே வர லேலுயா வரும் எழுப்புதல் ஹலேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்ம சாகிறதுக்கு முன்னாலே எழுப்புதல பாப்ப. எப்படி இன்றியலா, ஏகப்பட்ட பிராண்ட் ஒண்ணு சேர்ந்திருக்கு பத்தியா, இதுலயே புரிஞ்சுக்கிடணும். ஏய் பிசாச சாத்தரலாம் முடியாது, விளையாட்டா, உண்மைதானே? அப்புறம் என்ன, உண்மைய வெளிச்சமா சொல்லணுமே. அல்லேலூயா. சோ மெனி பிராண்டுகள் ஆனா ஒரே இடத்துல வந்திருக்கு. அப்ப உடனே புரிஞ்சுக்கிடணும், இனி அவர் வெளிப்படுறது மட்டும்தான் மிச்சம், இதெல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. அமேன். அடிக்கடி என் சர்ச்சுக்கு சொல்லுவேன், அழுகிறவனுடைய கண்கள் அழுகிறதை காணாமல் கல்லறை செல்லாது. அழுகிறவனுடைய கண்கள் அழுகிறதை பார்க்காமல் கல்லறை செல்லாது. எனக்கு நம்பிக்கை, எனக்கு ஆண்டவர் தந்த வார்த்தை, இத்தனை வருஷமா எழுப்புதலுக்கு அழுகிறேன், என் கண்ணு பார்க்காம என் கண்ணு மூடாது. இந்த தேசம் எழுப்புதலை பார்க்கும். கண்ணீர் வடிச்சது நானு, பார்க்கறது அவனா? எனக்கு பார்க்கணும். அல்லேலூயா. பார்க்கணும், பார்க்கணும். அல்லேலூயா. பார்க்கணும்னே இல்லைன்னா இத்தனை வருஷம் ஏசு ஜீவிக்கிறார்னு சொன்னது பொய்யாய் போகும். அல்லேலூயா. பொய்யாய் போகும். அல்லேலூயா. செய்யணும்னே வரு. அடுத்த முறை உன்னை பார்க்கறதுக்கு முன்னால ஆலயத்தை பெருசா கட்டி இருக்கணும். என்ன குடும்பம், என்ன செய்திய தெரியாது. ஆலயம் இல்லாதவங்க எல்லாம் கை தூக்குங்க. ஆலயம் சொந்த கட்டிடம் இல்லாதவங்க எல்லாம் கை தூக்குங்க. பாஸ்டர் சொந்த கையை தூக்குங்க. ஏய் எல்லாரும் இவங்களுக்கு நேரம் உங்க கைகளை நீட்டி உதவி செய்யன்னு சொல்லுங்கண்ணே. சொல்லுங்க, ஒரு நிமிஷம் கண்ணீரோடு சொல்லு. அப்பா, மாட மாளிகை இருக்கிற இந்த தேசத்தில் உம்மை ஆராதிக்கிறதுக்கு ஒரு கூடாரம் இல்லையே. இயேசுவின் நாமத்தில் இந்த வருஷத்தில் கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக. சொல்லுங்க, சொல்லுங்க, அற்புதங்களை செய்யுங்க. சொல்லுங்க, அற்புதங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், சொந்த இடம் இல்லாத, சொந்த கட்டிடம் இல்லாத இடங்களில் அற்புதங்கள் நடப்பதாக. ஆமென். அல்லேலூயா. தேங்க்யூ. காசு இல்லைன்ற நான் ஒரு வழி சொல்லித்தாரேன். கேன்சர் பேஷண்ட் ஆஸ்பத்திரி போய் ஆபரேஷன் பண்ண எத்தனை லட்சம் ரூபா ஆகும், சும்மா ஒரு கணக்கு போடுவோம்னே, 5 லட்சம். சரி, அவனை நீ சும்மாக்குனா உனக்கு அவன் எவ்வளோ தருவான், 1 லட்சம். உனக்கு எவ்வளோ சர்ச்சு கிட்ட எவ்வளோ பண்ண வேணும் பேசுனே? ஏ, நோய் இருக்கா உங்க ஊர்ல, இருக்கா பேய் இருக்கா, உன் ஜபா வளரும். நோயும் பேயும் இருக்கானே, உன் ஜபா வளரும். ஏன் வளராது? 10 பேரை சோமாக்கு, இடத்த வாங்கு, அடுத்த 10 பேரை சோமாக்கு, ஆலயத்தை கட்டு, அடுத்த 10 பேரை சோமாக்கு, மிஷினரி ஊழியம் செய். நீ என் பயப்படுத, நீ என் கவலைப்படுத. மகிமை நிறைந்த அபிஷேகத்தை சலையில வச்சுட்டு
நீ என்ன பிச்சை எடுத்து நடக்க என்னனே இப்படி இருக்கானே கேட்டு வாங்குனே நீ கேட்டு வாங்கு மகா கேட்டு வாங்கு நம்ம செய்வோம் ஏன் முடியாது முடியாதாமா ஒரு அல்லேலூயா சொல்லு வாரம் ஒரு ஆளை சோமாக்கு ஞாயிற்றுக்கிழமை புதுசா ஒரு ஆளை சபைக்கு கூட்டிட்டு வா வாரம் ஒரு ஆளை சோமாக்கு அதான் சொல்றேன் வாரம் ஒரு ஆளை சோமாக்கு ஒரு மாசத்துல நீ நாலு பேரை சோமாக்குவா ஒரு வருஷத்துல 52 வாரம் நீ 50 பேரை உள்ள கொண்டு வந்துருவனி ஏன் அவங்க செய்தாங்க இல்ல அவங்க செய்தாங்க இல்லன்னு அவங்க செய்தாங்க இல்ல அவங்க காசு பணம் இல்லாம தானே வாங்கினாங்க அவங்களை கூப்பிட்டு தானே கொடுத்தாரு நம்ம கேட்கற தரமாட்டாரா அவனை கூட்டுக்கு தானே கொடுத்தாரு நீ வா என்று அழைத்து தானே கொடுத்தாரு கேட்காதவனுக்கே கொடுத்தாரு கேட்கற எனக்கு தரமாட்டாரா அப்படி வருத்தப்படுற சரிதானே சரிதானா சீசர்கள் கேட்டார்களா கிருபை வேணும்னு கேட்டார்களா அற்புதம் செய்யணும்னு கேட்டார்களா இல்லையனே தம் பின்னால நடந்த கேட்காதவனுக்கே கொடுத்தார்னா இன்னைக்கு ராத்திரி வந்திருந்து கேட்கிறனே எனக்கு தரமாட்டாரா இந்த இவன் எனக்கு தரமாட்டாரா பின்ன எதுக்கு இந்த பைபிள் என் கையில பின்ன எதுக்கு நான் இந்த பைபிளை சொப்புக்கணும் என்னால இதை செய்ய முடியலன்னா இயேசு ஜீவிக்கிறார் ஜீவிக்கிறான்னு பிரசங்கம் பண்றேன் என்னால நிரூபிக்க முடியல நான் எதுக்குனே வாழணும் ஆகாயத்தை அடிக்கிறவனா எத்தனை வருஷம் சிலம்பம் பண்றது செய்யணும்னே 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 நீங்க செய்ய விரும்புறீங்களாக்கா நீ செய்ய விரும்புறியாமா நம்ம ஏச்சு ஜீவிக்கிறாரியா ஏய் 8 வயசுல மரிச்சு போனவே எங்க அப்பா என்ன ஜோம் பண்ணி கேட்டார் இந்த பிள்ளைய நான் ஊழியத்துக்கு கொடுப்பேன் எனக்கு உயிரோட தரியலான்னு ஏசப்பா எனக்கு ஜீவனை கொடுத்தார் என்ன சோகமாக்கினவர் என்னை கொண்டு சுகமாக்க மாட்டாரா ஹல்லேலூயா ஹல்லேலூயா 25 வருஷமா சபை போதகரா இருக்கேன் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஜீவனை கொடுக்க இந்த கரங்களை கச்ச கிருபை பாராட்டின செய்யலாம் செய்யலாண்டே ஜெயிச்சிருவோம்னே நம்ம ஜெயிப்போம்னே நம்ம ஜெயிப்போம்னே எசப்பா 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 எசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இந்த கண் நரம்பில் இருக்கிற பிரச்சனைகள் மாறிப்போ இயேசுவின் நாமத்தில் செய்யணே வர உனக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவாங்களாம் போன வாரம் போன மாசம் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல பாஸ்டர்ஸ் மீட்டிங் வந்து பிரசங்கத்துக்கு தான் கூப்பிட்டுருந்தாங்க வந்து எல்லாம் யாராச்சும் பிரசங்கமே பண்ணலை வசனம் இங்கேயாவது 2 வசனமாவது வாசிச்சு தோத்துறோம் இப்போ அப்படி தாமனே போகுது நம்ம கேட்காத பிரசங்கமான சிலர்லாம் பண்ணின பிரசங்கத்துக்கு பைபிளை விட்டுட்டு கம்பராமாயணத்துக்கு போயிருக்கணும் அவ்வளோ பண்ணியாச்சுனே நம்ம ஆராதனை துணையாளரே சொல்லுங்க செய்யணும்னாக்கா நீ சாகும்போ உன்னால சுகமாக்கப்பட்டவர்கள் உன் உயிருக்காக கத்திட்ட கேட்கணும் அந்த அம்மா பேர் என்ன துர்கா அவள் செய்து கொடுத்த வஸ்திரத்தை காண்பித்து அவளுக்காய் அழுதார்கள் ஏன் அது அப்போ சொல்ற காலத்துல தான் நடக்குமா நம்ம கொண்டு நடக்காதா அப்புறம் ஏன் என்ன ரசித்தீங்க
அப்புறம் ஏன் கேளுங்க இன்னையும் ஊழியத்து கூட்டிய வேலை செய்து பழச்சிருப்போம்ல ஊழியம் செய்யணும் நான் செய்கிறதுனால என்ன பிரயோஜனம் நான் வாழ்ந்ததுக்கு ஒரு அடையாளம் வேண்டாமா ஆறாயிரம் ஆறாயிரம் வருஷங்களுக்கு முன்னே சார் நாலாயிரம் வருஷங்களுக்கு முன்னால வாழ்ந்த பிதாக்களை குறிச்சு நான் படிக்கிறேன் நான் என்னுடைய சந்ததி என்ன படிக்கண்டாமா அப்புறம் ஏன் நான் ஆண்டவரே ஆண்டவரே என்ன கூப்பிடுது வாஞ்சை இருந்தா மாற்றம் தருவார் செய்யலாம்லே உனக்கு அடுத்தவனுக்கு கொடுக்கறதுக்கு காசுதான் இல்லை அடுத்தவனுக்கு அழுகிறதுக்கு கண்ணீர் இருக்குல்ல அப்புறம் என்ன கவலைப்படுதாடா அடுத்தவனுக்கு கொடுக்கறதுக்கு காசுதான் இல்லை அவனுக்கு உயிரையும் அவனுக்கு சுகத்தையும் வாங்கி கொடுக்கறதுக்கு உனக்கு கண்ணீர் இருக்குல்ல அப்புறம் ஏன் என்ன இருளின்மை சூழ்ந்திட்ட நேரத்திலே வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே வழி ஒன்றும் அறியாமல் மறந்தீரும் என்று நான் அழுதேன் ஐயா மறந்தீரும் ஏசப்ப என்ன சொன்னா மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா மறப்பேனோ என்று சொல்லி மறப்பேனோ உமது அன்பை மறப்பேனோ உமது அன்பு கைத்தட்டி பாடலாம் மண்டிடுவே நீரின் மேல் வைத்த உம் கிருபையினா நிர்மூலமாக காத்தீரையா நீரின் மேல் வைத்த உம் கிருபையினா நிர்மூலமாக காத்தீரையா கடும் கோபத்தால் என்னை அடித்தாலுமே கடும் கோப கனிவாக என்னை நீ தேற்றினீரே கனிவாக என்னை நீ தேற்றினீரே கைகளை உயர்த்தி மறப்பேனும் உமது அன்பை நான் மறப்பேனும் உமது அன்பை மண்டிடுவே உன் பாதத்திலே மண்டிடுவே இப்ப கைகளை தட்டி எபினேசரே ஆராதனை ஆராதனை
மறுபடியும் அஞ்சாம் அதிகாரத்தை பாருங்க, 13 வசனத்தை வாசிங்க. மற்றவர்களில் ஒருவரும் அவர்களுடனே சேர துணியவில்லை, ஆகிலும் ஜனங்கள் அவர்களை சொல்லுங்க, ஆகிலும் ஜனங்கள் அவர்களை அற்பமா பேசினாங்களா, மேன்மைப்படுத்தினாங்களா? நடக்க வேண்டியது நடந்தா, வர வேண்டிய மேன்மை தானா வர, அவ்வளவுதான். அல்லேலூயா. அற்பமா நினைக்கப்படுறீங்களா பாஸ்டர்? பைபிள் என்ன சொல்லுது ஆசாரியனை குறித்து? ஜனத்தாரில் பெரியவனாகிய லேவியன். அப்படித்தானே? காரணம் என்ன? ஐ மீன், அவன் தலையில் அபிஷேகமாகிய கிரீடம் இருக்கிறது. ஜனங்களுக்கு சபையை குறித்த பயம் வந்துச்சு. கண்டிப்பா சொல்றேன், என்ன எழுதிக்கிடுங்க. இன்னைக்கு ராத்திரியில இருந்து நீங்க எழும்பி நிற்கிற மேடை வித்தியாசமா தான் இருக்கும். 1000 பேர் நின்னாலும் சரி, நீங்க நிக்கிறதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கும். ஆமாண்ணே, போன ஞாயிற்றுக்கிழமை உங்களை கண்ட விசுவாசி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை போன பாரம் பார்த்த மாதிரி பார்க்காது. நான் எழுதி தாரேன், இன்னைக்கு பார்க்காது. ஆமாண்ணே, ஒரு ஆமென் சொல்லுங்க. தேவன் கிரியை செய்ய போகிறார். நிமிஷத்துக்கு மேல உட்கார வைக்க மாட்டேன், ஏன்னா கொஞ்ச நாள் கூட அவங்க இருக்கணும். எழும்புங்க, பிரசங்கம் எல்லாம் முடியல, ஆரம்பிச்சா தானே முடிக்கிறதுக்கு. ஆரம்பிக்கவே இல்லை, எங்க முடிக்கிறது? இப்ப நான் உங்களை அனுப்பினாலும் உங்களுக்கு பஸ் கிடைக்காது போறதுக்கு, சரிதானே? அப்ப சரிதான். நேற்று வந்த நாம் நாளை போகும். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறோம், ஆசீர்வதிக்க போகிறோம். ஆண்டவர் உன்னை பயன்படுத்துவார், உங்களை தேவன் பயன்படுத்துவார். கண்டிப்பா கண்டிப்பா, இன்னைக்கு போகும்போது நம்ம அப்படி அதை பார்க்க தானே போறோம். உங்க வரங்கள் இன்னையிலிருந்து அப்ளை ஆகணும்னு பக்கத்தில் சொன்னீங்களா? எத்தனை பேர்ட்ட சொன்னீங்க? உங்க இடத்துல நான் இருந்தா ஓடி ஓடி சொல்லி இருப்பேன். ஆமாண்ணே, சொல்லணே, ஓடி ஓடி சொல்லணே, சொல்லிக்கலாம், சுத்தி சுத்தி சொல்லு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பேன், பயன்படுத்துவா. செய்யணும்க்கா, செய்யணும்க்கா, செய்யணும். அல்லேலூயா, வந்துருச்சு எழுப்புதல். ஆமென், அல்லேலூயா. நல்லா கவனிங்க, ஆண்டவர் என்னிடத்தில் சொன்ன ஒரு காரியம், இந்த தேசத்தின் வெற்றியே இந்த ஒற்றுமை தான். ஆனால் கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னார், அபிரகாமின் சாலமோனுக்கு பின்பு ராஜ்யம் ரெண்டாய் பிரிக்கப்பட்டது போல இந்த எழுப்புதலின் தரிசனம் இரண்டாய் பிரிந்து போவதற்காய் சத்துரு ஒரு கண்ணியை உருவாக்குகிறான். நான் சொல்ல புரியும் நினைக்கிறேன், இந்த ஒற்றுமை ரெண்டாகும்படி சத்துரு ஒரு கண்ணியை உருவாக்குகிறான். நீ ஜோமன்னு நீ சொன்னார், ரெண்டு காரியத்துக்கு ஜோமன்னு தான் பிரசங்கம் ஆரம்பிப்பேன். எல்லாம் ரெண்டு கையை அப்படி உயர்த்துங்க. அண்ணே, நீங்க எல்லாம் ரெண்டு கையை நெஞ்சு மேல வைனே, உங்க முகத்தை மட்டும் வானத்தை ஏறெடுத்துப்பார். தன்னில் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் நிற்காது. ஜோமன் ஆரம்பிங்க. இந்த ஐக்கியம் வளர்ந்துகிட்டே இருக்கணும், வளர்ந்துகிட்டே இருக்கணும். ஒரு பிரிவினையின் ஆவி செயல்படக்கூடாது. ஆண்டவட்ட அழுங்க, ஆண்டவட்ட அழுங்க. ஏசப்பா, பிரிவினையின் ஆவி செயல்படக்கூடாது, பிரிவினையின் ஆவி செயல்படக்கூடாது, ரெண்டகத்தின் ஆவி செயல்படக்கூடாது, ரெண்டகத்தின் ஆவி செயல்படக்கூடாது. ஒற்றுமை பாதுகாக்கப்படணும், ஒற்றுமை பாதுகாக்கப்படணும், ஒரு மனம் பாதுகாக்கப்படணும், தெய்வ கிருபை பாதுகாக்கப்படணும்,
தேவ திட்டம் பாதுகாக்கப்படணும், தரிசனம் பாதுகாக்கப்படணும். தலைவர்கள் பணிவிடைக்காரர்களாய் இருக்கணும், தடை செய்கிற ஆவிகள் உடையணும். இயேசுவின் நாமத்திலே சொல்லுங்க, இயேசுவின் நாமத்திலே பிரிவினையின் ஆவியை, கலகத்தின் ஆவியை, தடை செய்கிற ஆவியை இந்த ராத்திரி ஒருமித்து கட்டுகிறோம், கட்டுகிறோம், கட்டுகிறோம். எல்லாரும் கைகளை தட்டி ஆண்டவரை ஆராதனை செய்வாங்க. ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தம் அல்லேலூயா. எல்லாரும் கைகளை கோர்த்து பிடிங்க. அனை கைகளை கோர்த்து பிடிங்க. ஆண்டவரே, கிறிஸ்து வருகிறது வரையிலும், கிறிஸ்து வருகிறது வரையும், கிறிஸ்து வருகிறது வரையும் தரிசனம் பாதுகாக்கப்படட்டும், இது வளரட்டும், இந்த ஐக்கியம் வளரட்டும், கட்டப்படட்டும், எழுப்புதல் காணமட்டும் பயன்படுத்தப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் ரெண்டு கைகளை உயர்த்துங்க. யாரும் கை தட்டக்கூடாது. ரெண்டு நிமிஷம் அந்நிய பாஷை பேசுங்க பார்க்கலாம். இப்பொழுது ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுதே தேவனுடைய அபிஷேகம் சிலருடைய கைகளை வந்தடைகிறது. இந்த கைகள் தானே அற்புதம் செய்யணும். நீங்க அவ்வளவுதான். சக ரக தனம கபா பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர்களின் கைகளினால் பலத்தவைகளை செய்தவர் இந்த கைகளை அபிஷேகிக்கிறார். பெற்றுக்கோ, பெற்றுக்கோ, பெற்றுக்கோ. ரிபா சக்கத்தரா. அநேகரால இனி நிற்க முடியாது, அநேகரால் இனி நிற்க முடியாது. நமக்கு துணி அப்போ சிலர்களுடைய கைகள் பலத்தவைகளை செய்யுமானால் இன்றைக்கு ராத்திரி சொல்லுகிறேன், இந்த இடத்தில் ஆராதிக்கிற திருப்பூர் பட்டணமே, திருப்பூர் மாவட்டமே, இந்த தேசத்தை அசைக்கும்படி என் கிருபை உன் கையில் கொடுக்கப்படுகிறது. மோசேயின் கைகளிலே ஒரு கோல் கொடுக்கப்பட்டது போல, ஒரு கோல் கொடுக்கப்பட்டது போல, இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் சிலரை அபிஷேகம் பண்ணுகிறார். பெற்றுக்கோ, பெற்றுக்கோ, பெற்றுக்கோ. இப்போ 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 கைகளை தட்டி ரிசீவ் பண்ணு. எஸ் ஃபயர். அவ்வளவுதான், அவ்வளவுதான். துதி, துதி, துதி. பெற்றுக்கோ, பெற்றுக்கோ. ஊழியர்களை பிடிச்சுக்கிடுங்க. கர்த்தருடைய மகிமை அநேகர் மேல இறங்கிடுச்சு, இறங்கிடுச்சு, இறங்கிடுச்சு. ரிசீவ், 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 ரிசீவ். ஊழியர்களை கர்த்தர் நிரப்புறா, நிரப்புறா. தீர்க்க தரிசன அபிஷேகம், தீர்க்க தரிசன அபிஷேகம், சுகமளிக்கிற அபிஷேகம், அற்புதங்களை செய்கிற சக்தி. எஸ், எஸ் ஜீசஸ். Jesus, Jesus, நீ வெட்கப்பட்ட இடங்களிலே என் தேவனாகிய கர்த்தர் உன்னை கீர்த்தியாக்க போகிறார், உன்னை புகழ்ச்சியாக்க போகிறார், உன்னை புகழ்ச்சியாக்க போகிறார். அசுத்த ஆவிகள் வெளியே வருகிறத பார்க்கிறேன். சிலருக்குள் இருக்கிற அசுத்த ஆவிகள் வெளியே வருது. இயேசுவின் நாமத்தில் கட்டளை இடுகிறேன். I command you. என் சத்த எல்லையில் இருக்கிற அத்தனை பிசாசு பாவலியே. பாவலியே.
தேவ மகிமை தேவ மகிமை தேவ மகிமை இசைவே கர்த்தர் சொன்னார் இந்த மாவட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் ஊழியம் செய்கிற நாட்கள் வருகிறது நாட்கள் வருகிறது ஒவ்வொருவரை கொண்டு நான் கிரியை செய்வேன் இந்த நாட்கள் அதற்குரிய மாற்றம் சம்பவிக்கும் வீடுகள் ஜெப வீடுகளாய் மாறும் வீடுகளில் அற்புதங்கள் நடக்கும் தெருக்களில் கிரியை காண்பீர்கள் இயேசுவின் நாமத்தில் அலுவலகங்கள் ஜெப அறைகளாய் மாறும் அலுவலகங்கள் ஜெப அறைகளாய் மாறும் பெற்றுக்கோ அப்படிப்பட்ட சில பிள்ளைகளின் மேல் இன்றைக்கு ராத்திரி ஒரு விசேஷித்த அபிஷேகம் Jesus, 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 Jesus. Amen. Jesus. Yeshu Namachi. Hallelujah. Sollunga Hallelujah. Hallelujah. Viswasa pilligal pasiya ellarum anga paarunga. எல்லாரும் ஜனங்களை பாருங்க மக்கள் எல்லாரும் உங்க கைகளை நீட்டி உங்க ஊழியக்காரங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க தேவன் இன்று முதல் அவர்களை மகிமையா பயன்படுத்தணும் கை நீட்டுங்க உங்க பாஸ்டர்ஸ் என்ன செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை சொல்லி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க உங்க ஊழியக்காரங்க என்ன செய்யணும்னு ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் ஸ்தோத்திரம் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுங்க இயேசப்பா எங்க ஊழியர்களின் பிரசங்கம் தலை சிறந்ததா இருக்கட்டும் எங்க ஊழியர்களை உலகமெங்கிலும் பயன்படுத்தும் எங்கள் ஊழியர்களின் ஜெபங்களில அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கட்டும் சொல்லுங்க சொல்லுங்க தோத்தர் அடையாளங்கள் நடக்கட்டும் வியாதிகள் சுகமாகட்டும் பைத்தியக்காரர்கள் சுகமாகட்டும் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் சிலர் மேல இறங்குதையா பைத்தியமானவர்களை கட்டவிழ்த்து விடுகிற ஒரு தேவ வல்லமை சில ஊழியர்கள் மேலும் பிள்ளைகள் மேலும் வெளிப்படுது இந்த வார்த்தையை சொல்ல சொன்னார் அது யாருன்னு எனக்கு தெரியல பட் அவங்க மேல ஒரு வல்லமை புறப்பட்டு வருது அவ்வளவுதான் அந்த ஊழியம் செய்ய கத்த சிலர விசேஷமா அபிஷேகம் பண்ணுகிறார் பெற்றுக்கபாஸ்டர் மரணத்திற்கு நியமிக்கப்பட்டவர்கள் இயேசுவின் நாமத்தில் விடுதலை பெறுவார்களாம் கர்த்தருடைய நாமத்தில் நாங்கள் வாழ்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் எங்க ஊழியக்காரங்களை பிளஸ் பண்ணுங்கப்பா வாழ்த்துகிறோம் நாங்க வாழ்த்துகிறோம் நாங்க வாழ்த்துகிறோம் நாங்க வாழ்த்துகிறோம் நாங்க ஆசீர்வதிக்கிறோம் ஆமென் ஸ்தோத்திரம் சொல்லுங்க சூப்பர் பாருங்க சரி உங்க இடங்களுக்கு அவங்க நின்னுக்கிடுங்க ஆண்டவர் ரெண்டாவது ஒரு காரியம் சொன்னார் தேசத்துல வேசித்தனத்தின் ஆவி சத்துரு கட்டவிழ்க்க நினைக்கிறேன் பாஸ்டர் நீங்க நல்லா கவனிங்க கத்தர் எனக்கு நீ சொல்லி கொடுத்த ஒரு காரியம் பணப்பற்றாக்குறை அநேகரை வேசித்தனத்திற்கு நேராய் விபச்சாரத்திற்கு நேராய் நடத்தும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார் தெளிவாக சொல்கிறேன் இந்த பட்டணத்தில் இது எல்லாரும் பிஸியாக இருந்தாங்க எல்லாரும் பிஸியாக இருந்தாங்க ஆனால் இப்பொழுது அநேகருக்கு தோத்திர வேலைகள் இல்லை சில இழப்புகளை சரிகட்டுவதற்காக வேசித்தனத்தின் ஆவி தேசத்தில் செயல்பட போகுது அது இதுவரை இல்லாத அளவிற்கு அது தொழிலாக செய்யப்படுகிற அளவிற்கு தேசத்தில் ஒரு பொல்லாப்பு உயர்ந்திருக்கிறது அப்படின்னு கர்த்தர் சொன்னார் நான் சொல்லுது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அது ஆண்டவர் சொல்லலைன்னா நான் இதை சொல்ல மாட்டேன் பசையா நம்ம எல்லாருடைய கையும் உயர்த்தப்படணும் எல்லாருக்கும் கையும் உயர்த்தப்படணும் தேசத்தை பரிசுத்தப்படுத்த ஜோமனுங்க தேசத்தை பரிசுத்தப்படுத்துங்க தேசத்தை பரிசுத்தப்படுத்துங்க
தேசத்தை பரிசுத்தப்படுத்துங்க. கதருங்க அந்த கண்ணீரோட, இயேசுப்பா என் தேசத்தை பரிசுத்தப்படுத்தும். வேசித்தன ஆவி, விபச்சார ஆவி, மதுபான ஆவி தேசத்திலே செயல்படாதபடி இன்னைக்கு ராத்திரி அவைகளை அப்புறப்படுத்துகிறோம். பணத்திற்காக விலை போகிற நிலைமை என் தேசத்தில் வரக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் என் தேசத்தில் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுவதாக. சொல்லுங்க, தெளிக்கப்படுவதாக. தேசம் பரிசுத்தப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இயேசபேலின் ஆவி எங்க தேசத்திலே தலை உயர்த்தாதபடி ஜெபிக்கிற பிள்ளைகளாகிய நாங்கள் இயேசுவின் நாமத்திலே அவைகளை சபித்து கட்டுகிறோம். சபித்து கட்டுகிறோம். தலைக்கு மேல கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. ஆராதனை துணையாளரே, ஆராதனை சொல்லுங்க. என் துணையாளரே, ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. எபினேசரே சொல்லுமா வலது கை தூக்கி வரணும். ஆராதனை சொல்லுமா வலது கையை இறக்கிட்டு இடது கையை தூக்கி வரணும். ஒரு ஸ்மால் எக்ஸசைஸ். நேரம் சரியாக 2:30 மணி. அல்லேலூயா. எபினேசரே ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை எபினேசரே ஆராதனை என் துணையாளரே. ரெண்டு கை உயர்த்தி மறப்பேனும் உமது அன்பை, மறப்பேனும் உமது அன்பை, மண்டிடுவே மண்டிடுவே உன் பாதத்திலே. கைகளை தட்டி பாடப்போகிறோம். எளியோரை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. எளியோரை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி உமை விட்டு எங்கோன சென்ற போது, அமே உமை விட்டு எங்கோன சென்ற போது, என்னை தேடி என் பெண்ணை தந்தீரையா, எளியோரை எளியோரை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. ஏசப்பா பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. கொஞ்சகே எளியோரை கண்ணோக்கி பார்த்தீரையா, எளியோரை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா, பெயர் சொல்லி உமை விட்டு எங்கோ நான் சென்ற போது, உமை விட்டு எங்கோ நான் சென்ற போது, என்னை தேடி என் பெண்ணை தந்தீரையா, என்னை தேடி என் பெண்ணை தந்தீரையா. எல்லாரும் சேர்ந்து எபினேசரே ஆராதனை.
ஆதனை துணையாளரே ஆராதனை எபிதேசரே ஆராதனை துணையாளரே ஆராதனை தலைக்கு மேல கை தட்டி யாருக்காவது தூக்கம் வருது ஐயா? இது அம்மா நீங்க பாடுறீங்களா? நான் பிரச்சங்கம் பண்ணிட்டு தாரேன் பசியா. அம்மா ஒரு பாட்டு பாடுறாங்களாம், நான் பிரச்சங்கம் பண்ணி முடிச்சுட்டு பெற கொடுங்க. நான் இப்ப ஆரம்பிச்சிடறேன். உங்க உங்க பாஸ்டர் வந்திருக்காங்களா? எங்க இருக்காரு அந்த அடிமை? யாரு இது? உங்க கூட ஊழியத்திலையா? நன்றி. இது மாதிரி ஒரு ஆள் இருந்தா போதாது ஐயா, உங்க ஊர் வச்சுக்கப்படுறதுக்கு. நீங்க சொன்னா அப்படியே செய்திரும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்புறம் தானே இது யாருக்க கேப்பேன்னு ஒரு ஆமேன்னு சொல்லுவோம். மணி 2 ஆயிடுச்சு. எங்க தொடங்கணும் எங்க முடிக்கணும்னு தெரியல, அதான் இப்ப பிரச்சனையே. இருந்தாலும் பரவாயில்ல, தொடங்குவோம், முடிக்கிற இடத்துல முடிச்சுக்குவோம். சரி, எனக்கு நான் தூங்கி ரொம்ப நாள் ஆயிட்டு பார்த்துக்கிடுங்க. டெய்லி நைட் ட்ராவல் தான் தோத்துறோம். பகல ஒளியும் ராத்திரி ஒளியும் முடிச்சுட்டு அடுத்த இடம் இப்படியே தூங்காமையே சுத்தி தான் வாரம். எனக்கு நாளைக்கு சாயந்தரம் மீட்டிங் இருக்கு சபையில், எனக்கு சீக்கிரமாக போகணும். அதனால ஒரு 4 மணிக்கு ஏ ஆமா, இனி 1.5 மணி நேரம் தான் இருக்கு. சரி, எத்தனை மணிக்கு உங்களுக்கு பஸ்ஸு? 4 மணிக்கு இருக்கா? 4 மணிக்கு பஸ்ன்னு சொல்றவங்க கை தூக்குங்க. சிங்காரம் சிக்கிட்டான். 5 மணிக்கா பச்சு? யாருக்கெல்லாம் 5 மணிக்கு பச்சு கை தூக்குங்க. கை தூக்க மாட்டான். எப்ப? 6 மணிக்கா? ஏசுக சிலுவை இப்படி இருந்து ஏன் சிலுவை கிளாக் வடியில இருக்குனே? இருக்கட்டும், கைகளை உயர்த்தி ஒரு ஆமைன்னு சொல்லுவோம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கத்தர் நம்மோடு பேச போகிறார். கர்த்தர் நம்மோடு ஒரு ஆமீன் சொல்லுவோம். கொஞ்ச நேரம் அப்படி வேடிக்கையாகவே பிரசங்கம் கேட்கலாமா? எனக்கு இந்த உருன்னு உட்கார்ந்துருக்க பிடிக்காது, சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், ஆனால் லூஸாக இருக்கப்படாது.
அப்போஸ்தல நடவடிகளின் புத்தகம் 12 அதிகாரம் எல்லாரும் எடுக்கணும் என்ன எழுதுறீங்களோ அப்ப எழுதுறவங்களையும் சொல்லணுமே அப்போஸ்தல நடவடிகளின் புத்தகம் 12 அதிகாரம் அதனுடைய 1 வாக்கியத்தை வாசிப்போமா அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையில் சிலரை துன்பப்படுத்த தொடங்கி ஆமென் சொல்லுங்க இந்த வசனத்தின் மேல உங்க ஆள்காட்டி விரல வச்சு ஒரு ஸ்தோத்திரம் சொல்லிருங்க ஒண்ணுதான் ஸ்தோத்திரம் இன்னும் ஒண்ணுதான் ஸ்தோத்திரம் மறுபடியும் ஒண்ணுதான் அப்ப இப்ப எத்தனை சொன்னீங்க மூணு நாளா இது நாலு நீ எத்தனை சொன்ன மூணு தான் சொன்ன வாரு அடுத்தவனை பார்த்தே பழகிடுச்சு நான் இப்படி வச்சுட்டு எத்தனைன்னு காட்டு சொன்னது மூணு காட்டினது நாலு வாரு யாரு என்ன சொன்னாலும் நீ தெளிவா இருக்கணும் இல்ல கவுத்துருவானுவே புரியும்னு நினைக்கிறேன் அல்லேலூயா வெரி குட் தெளிவாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அக்காலத்தில் ஏரோது சபையை துன்பப்படுத்த தொடங்கினான் சபைக்கு என்ன வந்துச்சு துன்பம் ஒரு முறை கூட சொல்லுங்க சபைக்கு என்ன வந்துச்சு துன்பம் சரி இப்போ சபையில் ஒரு தனி மனிதன் ஒரு குடும்பம் ஒரு சபை துன்பம் அருமையானால் நம்ம என்ன செய்யணும் துன்பம் அருமையானால் யாக்கோபு நிருபம் 5 வாரம்னே பைபிளை எடுத்து படிப்போம்னே அதாம்னே ஆசீர்வாத் 5:13 வாக்கியம் வேண்டாம் அது உங்களுக்கு சிலுவை ஆயிரும்னே நம்ம எல்லாம் சேர்ந்து படிப்போம் கத்தரிஸ்து எல்லாரும் படிங்க உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜபம் பண்ண கடவன் ஒரு ஆமேன் சொல்லுங்க ஏரோது சபையில் சிலரை துன்பப்படுத்தினான் துன்பப்படுகிறவர்களுக்கு யாக்கோபனுடைய ஆலோசனை என்ன துன்பம் வந்தால் என்ன செய்யணும் ஜபம் பண்ணணும் அதனாலதான் பைபிள் சொல்லுது 5:12 ஆமென் சபையார் தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜபம் பண்ணினார் சபையார் தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜபம் பண்ணினார்கள் அப்ப பைபிள் சொல்லுது துன்பம் வந்தது வசனம் சொல்லுது துன்பம் வந்தா என்ன செய்யணும் ஜபம் பண்ணணும் அதனால இவங்க என்ன செய்வாங்க ரைட்டு துன்பம் வந்தா நம்ம என்ன பண்ணணும் ஜோம் பண்ணணும்னு சொல்லி ஜபம் பண்ணினார்கள் வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பைபிள்ல 11 வசனம் வாசிங்க பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படி கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று இப்பொழுது மெய்யாய் பைபிள் சொல்லுது துன்பம் வந்தபொழுது ஜபம் பண்ணினேன் சத்துருவின் கைக்கும் எதிர்க்கிறவனின் எண்ணத்திற்கும் விடுதலையாக்கப்பட்டேன் அல்லேலூயா ஆமென் அப்படியானால் நிச்சயமா சொல்றேன் நாம் எடுத்த முடிவு சரியான முடிவு இந்த ஃபெலோஷிப்புக்கு யார் விதை விதைத்தான் எனக்கு தெரியல மூல காரணம் தெய்வமா தான் இருக்கு ஆமே யாருடைய இருதயத்தில் இந்த எண்ணம் தோண்டிற்று என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் இந்த முடிவை எடுத்தவர்கள் சரியான முடிவை எடுத்திருக்கு ஆமே இந்த ஜபத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் சொல்லுகிறேன் ஒரு சரியான ஒரு காரியத்தை செய்திருக்கிறீர்கள் இதுதான் ஆதி திருச்சபை செய்தது ஆமென் அல்லேலூயா உங்கள் போதகர் உங்களை வர அனுமதித்தாரா என்று எனக்கு தெரியாது ஆனால் ஒரு சில ஊழியர்கள் இக்காலகட்டங்களில் இவைகளுக்கு அனுமதிப்பது இல்லை இங்கும் அந்த ஆவி இருக்கும் என்று நம்புகிறேன் இருக்காமல் இருக்க வாய்ப்பில்லை அவர்கள் வருவார்கள் ஆனால் சபை மக்களை கொண்டு வர மாட்டார்கள் சிலர் ஆமென் போதகர்களுக்கு தெரியாமல் வந்தவர்களும் உண்டு உங்களை கை உயர்த்த சொல்ல மாட்டேன் சொன்னால் நீங்கள் சிக்கிக் கொள்வீர்கள் அடுத்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் இரத்த சாட்சியாக வேண்டியது வரும்
அல்லேலூயா. ஆனால் இங்கு வர வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்குள் மனிதனால் கொண்டு வரப்படவில்லை, கர்த்தர் உங்களுக்குள் கிரியை செய்திருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. இதிலே இணைய தங்கள் இருதயம் யாருடைய இருதயம் ஒத்துழைக்கவில்லையோ அவர்கள் தேவாவியினால் நடத்தப்படவில்லை, சத்துருவினால் பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒருமுறை கூட சொல்லுகிறேன், தேசத்தின் எழுப்புதலுக்காக தன்னை இணைத்துக் கொள்ளாதவன் கர்த்தருடைய சித்தத்திற்கு எதிர்த்து நிற்கிறான் என்றும் சத்துருவினால் பிடிக்கப்பட்டிருக்கிறான் என்று மிக தெளிவாய் சொல்வேன். காரணம் பிசாசுக்கு தெரியும், அபிஷேகம் பெற்றவன் கை இணைத்தால் தேசத்திற்கு மாற்றம் வரும். நல்லா கவனிங்க, இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய எண்ணமும் என்ன, என் சபை கட்டப்படுவதல்ல தேவ ராஜ்யம் கட்டப்படும். ஆமே, எது கட்டப்படணும்? ஃபர்ஸ்ட் நீங்க எந்த ஸ்தாபனம்? ஐபிஏ. நீங்க சி? ஒரு எழுத்து தான், கலரை மாறிட்டு. அண்ணே நீங்க? சர்ச் ஆஃப் காட். நீங்க? ஐபிஏ ரத்தஞ்சய. நீங்க? நீங்க தனியா தான் இருக்கிறீ? ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன். இல்லை, இன்னும் பேர் போடலனே, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகல. இப்படி ஏகப்பட்ட பேர்கள் இருக்கிறது. ஆனால் நாம் ஒருவரும் ஒருவரும் நம்முடைய சபையை அல்ல தேவ ராஜ்யத்தை கட்ட இணைந்திருக்கும். அல்லேலூயா. நான் அல்ல கிறிஸ்துவே, நான் சிறுகவும். அல்லேலூயா. அவ்வளவுதான். இந்த நோக்கம் எந்த சபைக்கு வருமோ அந்த சபை வளர்ந்தாச்சனே. என் சபை வளர வேண்டும் என்று நினைக்கிறவன் வளர மாட்டான். தேவ ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் என்று விரும்புகிறவன் வளர தேசிக்கிறான். ஒரு அமைன் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நாம் எதற்காய் ஜெபிக்கிறோம்? தேவ ராஜ்யம் கட்டப்படவே. என் நிமித்தம் எது கட்டப்படணும்? எங்க சபையின் நிமித்தம் எது கட்டப்படணும்? எங்க ஊழியர்கள் நிமித்தம் எது கட்டப்படணும்? இயேசுவின் நாமத்தில் உங்கள் நிமித்தம் தேவ ராஜ்யம் கட்டப்பட உங்களை வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. அப்ப நீங்க நல்லா கவனிங்க, நான் அடிக்கடி சொல்லுவேன், நோக்கம் சரியாக இருக்குமானால் ஐ மீன் வெற்றி சமீபமாக இருக்கும். பைபிளில் சரியான நோக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்ட எவரும் தோற்று போனதாய் சரித்தரமே கிடையாது. மறுபடியும் பதிவிடுகிறேன், நோக்கம் சரியாக இருக்குமானால் வெற்றி சமீபமாகத்தான் இருக்கும். அவ்வளவுதான். அதை குறித்து நீங்க கவலைப்பட வேணாம். நோக்கத்தை சரியாக ஒன்று சீர்தூக்கி பார்ப்போம். பைபிள் சொல்லுது தேவ ராஜ்யம் கட்டப்படுவதற்கு. ஆமென். அப்ப நீங்க நோக்கம் சரியா தான் இருக்கு, தேவராஜ்யம் கட்டுறது இணைப்பும் சரியா தான் இருக்கு. ஆமென். ஆனால் நீங்க செய்யறது என்ன? ஆதி திருச்சபை துன்பம் வந்த பொழுது மாறி மாறி குற்றப்படுத்தல, உன்னாலதான் பிரச்சனை வந்துச்சு, உன்னாலதான் பிரச்சனை வந்துச்சு, நீ பாக்ஸ் வச்சதுனாலதான் பிரச்சனை வந்துச்சு, நீ கோயில் கட்டினதுனாலதான் பிரச்சனை வந்துச்சு, நீ கலர் போடாததுனாலதான் பிரச்சனை வந்துச்சு, நீ மட்டும் ஒரு கலர் போட்டிருந்தான்னா இந்த பிரச்சனையே வந்த. அல்லேலூயா. இந்த பிரச்சனை ஒன்றும் இல்லைனே எமே. நீ கலர் போட்டான்னு போடாவளிய போனான்னு அண்ணே, நீங்க கலர் போடுறதுனால தேவராஜ்யம் கட்டப்படுதுன்னா நடக்கட்டுமே, எப்படியோ கட்டப்பட்டா போதும், சரியில்லைனே. அவ்வளவுதான். அல்லேலூயா. நான் அழுகிறதுனால கட்டப்படும்னு அழுதுறேன், நான் சிரிக்கிறதுனால கட்டப்படுதுன்னு சிரிச்சிருவோம். நான் சொல்ல சரிதானம்மா? ஒருவேளை தோத்திரம், நான் மரிக்கிறதுனால தேவராஜ்யம் கட்டப்படுதுன்னா. அல்லேலூயா. சரிதானே. இந்த தேசத்தில் என் ஜீவன் போகுமானா, என் அப்பனுடைய ராஜ்யம் கட்டப்படுமானா, என்ன இந்த தேசத்தில் அதிக நாட்கள் என்னால் பயணிக்க முடியவில்லை என்றாலும் பரமனுடைய மடியில் அதிக நாட்கள் இருக்க முடியுமே. அல்லேலூயா. யோசிக்க முடியுதா? இன்னும் நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம் 12:1 மறுபடியும் படிங்க.
இப்ப நம்ம முதல் வார்த்தையை சொல்லுங்க. அக்காலத்திலே சொல்லுங்க ஒரு முறை கூட. அதான் நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், எக்காலத்திலேன்னு. உடனே மறுபடியும் அக்காலத்திலே. நான் மறுபடியும் கேட்கிறேன், எக்காலத்திலேன்னு. ஆமென். இக்காலத்திலேயா? அப்படி அல்லக்கா, அக்காலத்தில் என்ன நடந்துன்னு படிக்கணும். எப்ப பிரச்சனை வந்துச்சு பாஸ்ரியா? வளராத சபைக்கு பிரச்சனை இல்லை, செபிக்காத சபைக்கு பிரச்சனை இல்லை, ஊழியம் செய்யாத பாஸ்டருக்கு ஒவ்வொருத்தருமே வராது. பிசாச்சு சொல்லுவான்ப்பா, அவன் அவன் காலையில் எம்பான் திம்பான் அப்படியே சுத்திட்டு வருவான். அவன் இருக்கிறத ஒன்றுதான், சாவறத ஒன்றுதான், கழுதை இருந்துருவான். நான் சொல்லி புரிஞ்சா இல்லையா? விசுவாசியை சொல்லுவான் பாப்பா, செவ்வாய்க்கிழமை வருவான் 8 மணி பாப்பா, சாயந்தரம் 7 மணிக்கு கூட்டம், ஒரு 7:30 வருவான். வந்து மொதல் பாட்டுக்கு அப்படியே உட்காருவா, பார்த்துக்க மொதல் பாட்டு இப்படி உட்காந்துக்கிடுவான். அண்ணே தெரியுதானே? ஆ, மொத பாட்டு உட்காந்துற பாஸ்டர் பாடுவார், சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதேம்பார். உடனே பொங்கி 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 எப்படியும்பா பரிசங்கத்துக்கு அல்லேலியாம்பார். அல்லேலியாம்பா. ஆனா இப்ப சிலருக்கு கிருபை இருக்குன்னு எவ்வளவு தூங்கினாலும் கரெக்டா அல்லேலியா சொல்றாங்க. உங்க ஜமையில இருக்கோ, என் ஜமையில ரெண்டு பேர் இருக்காங்கண்ணே. அல்லேலியா சொல்லுவா, கூட்டம் முடிஞ்சோடனே எந்திரிச்சு போயிருவா. பிசாசு பாப்பான், இவ இங்க இருக்க ஒண்ணுதான், வீட்டுல இருக்க ஒண்ணுதான், அவன் கழுத வந்துட்டு போட்டு. ஆமா, ஆனா எவன் ஜபைக்கு போய் ஜபம் பண்றானோ ஆராதிக்கிறானோ, ஆண்டவரே சபையை கட்டுங்க, ஆத்மாக்களை தாங்க, தேசத்தை ரட்சிங்க, எங்க ஊழியம் வளரட்டும், எங்க காலத்துல ஒரு மாற்றம் வரணும்னு வாய் திறக்கிறானோ அக்காலத்திலே. என் ஜப வளரணும்னு நீ எப்ப நினைச்சியோ அக்காலத்திலே. இனி ஜபம் பண்ணாம இருக்கவே கூடாதுன்னு நீ எப்ப நினைச்சியோ அக்காலத்திலே. இந்த சபாஸ்டருக்கு ஊழியத்துல வளர்ச்சி உண்டாக நான் உதவி செய்யணும்னு நம்ம எப்ப நினைச்சோமோ அக்காலத்தில். இதுவரை நினைச்சோம், அவன் நாசமா போகணும் நான் நல்லா இருக்கணும், அவன் நாசமா போகணும் நான் நல்லா இருக்கணும், அவன் நாசமா போகணும் நான் நல்லா இருக்கணும். இப்ப மாத்தி நினைச்சோம், நானும் நல்லா இருக்கணும், அண்ணனும் நல்லா இருக்கணும், நாங்க ரெண்டு பேரும் நல்லா இருந்தா தேவராஜ்யம் கட்டப்படும். இப்படி எப்ப நினைச்சானோ அக்காலத்தில் துன்பம் வந்துச்சு. இப்ப சிலர் நினைக்கிறாங்க, அப்ப நினைக்கவே கூடாது. அல்லேலூயா. எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, காய்க்கிற மாமரத்துக்கு என்ன வரும்? அப்ப நம்ம என்ன செய்வோம்? காய்க்காம நிப்போம். ஏ, காய்க்கிற மாம் அந்த அந்த புரியுதா உங்களுக்கு? சிலர் முழிக்கிறாங்க. அண்ணே உங்க ஊர் தமிழ்ல சொல்லணே. காய்க்கிற கல் அடி. ஓ, கல் எறி அல்ல, கல் அடி. ஒரு சிலர்லாம் பேக்கு பேக்குன்னு முழிக்காம. அப்ப காய்க்கிற மரத்துக்கு கல்லடி. அப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ஜெபிக்க தொடங்கினா கல்லடி. இதுவரைக்கும் பாஸ்டர் ஊழியம் செய்வார், நம்ம போகணும், காணிக்க போடணும், ஜெபம் பண்ணணும், முடிஞ்சா ரெஸ்ட் எடுக்கணும், எந்திரிச்சு வந்துடணும். இப்படி தான் நம்ம நினைச்சோம். இன்னைக்கு நினைக்க ஆரம்பிச்சிருக்கோம், அப்ப நம்ம சபையும் வளரணும், நம்ம தேசத்துல எழுப்புதல் வரணும். அப்ப மரம் காய்க்க ஆரம்பிச்சிருக்கனே. மரம் என்ன செய்யுது? அப்ப தெளிவா சொல்லுதே, கல்லடி உண்டு. ஏசப்பா, இனி அடுத்த மாதம் மொழிகிற ஜெபத்துக்கு வரமாட்டேன். நானும் இவர் மகளே கலங்காதே, உன் கர்ச்சிப்பை எடுத்துக்கொள், கர்த்தர் உன் கண்ணீரை துடைக்கிறாள். மகளே, இத்தனை வருஷம் மகளே ஓன்னெல்லாம் சொல்லியாச்சு, இனி ஏதாவது மாத்தி சொல்லுவோம்னே. அப்படி சொல்லியும் ஜெபம் வளரல, இனி இப்படியாவது வளருதா பார்ப்போம். பாரு, ஒரு அலையலியா சொல்லுவோம், லாங்க சொல்லுங்க, கொஞ்சம் கூட லாங்க சொல்லுங்க. இந்த ஏரியால ஒரு பேயும் இருக்க கூடாது. அல்லேலூயா. ஒண்ணி பேய் இருக்கணும், இல்லைன்னா நம்ம இருக்கணும், ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்க கூடாது. திங்கள் செவ்வாய் புதன் வேளன் வெள்ளி சனி நீர், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் 10 மணிக்கு நான் வருவேன், அந்த சோழி ஆவாது.
இந்த பார்ட்னர்ஷிப் வேண்டாம் அண்ணனுக்கு வரதே இல்லையே இனி இவர் ஒரு மீட்டிங்லும் பக்கத்துல இருக்க மாட்டார் அல்லேலூயா அல்லேலூயா அப்ப வேதம் சொல்லுகிறது அக்காலத்தில் சபைக்கு துன்பம் என்ன செய்துச்சு அந்த காலம் எந்த காலம்னு பார்க்கணும் இப்ப நீங்க நான் சொல்றேன் எந்த நேரத்தில் நாம் ஜெபத்தை அதிகரிக்கணும் அப்படி நம்ம கவனிக்கும் பொழுது இப்ப நம்ம அப்படியே 11 அதிகாரத்துக்கு வாங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஒன்னாம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா சாப்டர் 11 புற ஜாதியாரும் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று யூதேயாவில் இருக்கிற அப்போஸ்தலரும் சகோதரரும் கேள்விப்பட்டார்கள் அக்காலத்திலே இப்ப நம்ம என்ன கவனிக்கணும்னா இப்ப இந்த 11 அதிகாரம் வரையிலும் அல்லது 10 அதிகாரம் வரையிலும் கிரியை எங்க நடந்துச்சு எருசலேமுக்குள்ள சபைக்குள்ள கன்வென்ஷன்ல எழுப்புதல் கூட்டத்தில் 4 சுவருக்குள்ள எப்பொழுது தேவ கிரியை சபைக்கு வெளியில் நடக்க ஆரம்பித்ததோ அக்காலத்தில் இதுவரைக்கும் தேசத்துக்காக ஜெபம் பண்ணீங்களா எங்க சபைக்குள்ள சரிதானே வாச கூட அச்சியலா அச்சியலானே தேசத்துக்காக கண்ணீர் விட்டீங்களா சபைக்குள்ள தானே இப்ப ஏன் வெளியே வந்திய அத்துமக்களை தாருமப்பா வாரமப்பா சபை வளரட்டும் அப்பா வளரட்டும் அப்பா கிரியை செய்யும் ஆண்டவரே எங்க எங்க வெளிய வந்தா பக்கத்து பாஸ்டர் பார்த்து ஸ்தோத்திரம் சொல்ல மாட்டான் பாத்துக்க தேசத்தை அப்பா வேறு கொன்னே விடுவோன்னுயா நான் சொல்ல புரியுதானே எழுப்புதல் இருந்துச்சு எங்க சொல்லுங்க சபைக்குள்ள தரிசனம் இருந்துச்சு எங்க கிராமத்துக்குள்ள சொல்லுங்க தரிசனம் சபைக்குள்ள தரிசனம் விசுவாசிகளுக்கு வீட்டுக்குள்ள தரிசனம் இப்போ கிரியை எங்க தொடங்குது இப்போ ஜெபம் எங்க தொடங்குது தேசத்துல ஜெபம் தொடங்குதா எல்லாரும் சபை விட்டு வெளியே கொண்டு வந்தாரா அங்க உட்கார்ந்த ஆட்கள் இப்ப இங்க உட்கார்ந்து இருக்கா இல்லையா அப்ப வெளியே கிரியை நடந்துருச்சா அப்ப புரிஞ்சுக்கிடணும் அக்காலத்தில் இனி ஏறோது சும்மா இருக்க மாட்டோம் இதுவரைக்கும் நீங்க ஃப்ரீயா இருந்திய அவன் ஃப்ரீயா இருந்தான் இப்ப நீங்க டியூட்டி ஆரம்பிச்சிட்டீங்க அவன் கிளம்பி இருப்பான் இப்ப அவன் பெட்ரோல் பல்கில் நிற்பான் வண்டியை ஃபில் பண்ணிட்டு டே எல்லாரும் கிளம்பிட்டான் இனி இந்த படையை ஒன்றும் செய்ய முடியாது என்னதான் நீ பெட்ரோல் போட்டாலும் நாசமா போறது கன்ஃபார்ம் ராமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா இது கிளம்புன கூட்டம் இல்லை அவர் கிளப்புன கூட்டம் இது நிற்காது இது நிற்காதுன்னு இதுவரைக்கும் கிளப்புனது ஆள் வேற இதுவரை கிளம்புனாங்க 2 கிளம்பிச்சு 3 எழுப்புதல் கூட்டத்தில் கிளம்பிச்சு திங்கக்கிழமை மறுபடியும் விழுந்துட்டு இனி கிளம்பணும்னா அடுத்த பாஸ்டர் வரணும் இது அப்படி அல்ல இது பெரியவர் கிளப்பி இருக்கார் இனி நிற்காதுன்னு இது தேவனால் சொல்லுங்க சபை சபையின் கிரியை சபையில் வெளிப்பட்ட வல்லமை எப்பொழுது வெளியிலே செயல்பட ஆரம்பித்ததோ சபை தேசத்தில் செயல்பட ஆரம்பித்த பொழுது சபைக்கு விரோதமா சத்துரு திட்டமிட்டான் ஆமே அப்ப இப்பதான் நான் சொல்லணும் ஜபிக்க கிருபை தாருமாண்டவரே என்ன சொல்லணும் இதுவரைக்கும் ஆலயத்துக்குள்ள இருந்து நீங்க சபை பாகுபாடு என்று வெளியே வந்துட்டீங்க இப்ப நான் என்ன செய்யணும் தெரியுமா இதுவரைக்கும் இருந்த ஜபம் எனக்கு போதுமானதாய் இல்லை எனக்கு இன்று காலை பொழுதில் ஜபிக்கிற அபிஷேகம் எனக்கு தேவை அல்லேலூயா சபை தன் ஆயுதத்தை கையில் எடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது தேவ ஊழியர்களின் முழங்கால்கள் புதுப்பிக்கப்படுகிற நாட்கள் வந்துவிட்டது
அக்கா தெளிவா புரிஞ்சுக்கோ. ஒரு காலத்துல ஒரு மணி நேரம் ஜெபிக்கிறதெல்லாம் உனக்கெல்லாம் தோத்திர பலருக்கும் பெரிய சாதனை மாதிரி இருந்துச்சு. இனி எல்லாம் ஒரு மணி நேரம் ஜெபிக்கிறது சப்ப மேட்டரா இருக்க போது பாரு. தெளிவா சொல்றேன், ஒன்னவரா அப்படின்னு நிசாரமா சொல்ற அளவிற்கு என் தேவன் ஜப அபிஷேகத்தை ஊற்ற போகிறார். ஏன்னா இப்பந்தான் நிறைய செக்யூரிட்டிகளை நம்ம போடணும். சபை எங்க வந்துருச்சு? சபை என்ன செய்திருச்சு? இந்த பாட்டி அம்மா இன்னைக்கு வெளியே வந்துருச்சு இல்லையாம்மா? இது வரைக்கும் வீட்டுக்குள்ள ஜபித்த ஜபம், ஆலயத்துக்குள்ள ஜபித்த ஜபம், கிராமத்துக்குள்ள ஜபித்த ஜபம் தோத்திர மாவட்டத்துக்கு வந்துருச்சு. தமிழ்நாட்டுக்கு போகிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? வந்துருச்சா இல்லையா? அல்லேலூயா, ஆமென். இப்ப பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, நம்ம வெளியே வந்துட்டோம், வெளியே வந்துட்டோம், நம்ம வெளியே வந்துட்டோம். ஒரு வட்டத்தை விட்டு வெளியே கொண்டு வந்தோம். நம்ம வெளியே வந்தோம். எப்படி வெளியே வந்திய? எப்படி வெளியே வந்திய? அப்படியே வச்சுக்கிடுங்க. அண்ணே யாராவது ஒரு ஆள் எசேக்கியேல் 37 தானே அந்த எலும்புகள் சமாச்சாரம் ஒன்றாம் வசனம் அடினே எப்படி வெளியே வந்தியன்னு சொல்லுதா? கர்த்தருடைய கை அமர வேண்டியது அமர்ந்துச்சு. ஆ, கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி உள்ள வர வேண்டியது வந்துருச்சு, வெளியே கொண்டு போய் கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்தது. தேவனுடைய ஆவியானவர் சொல்லுங்க, ஆவிக்கு உள்ளாக்கி வெளியே கொண்டு வந்துட்டார். நீ வரலன்னே உன்னை கொண்டு வந்தார். உங்களை வெளியே கொண்டு வந்தது ஸ்தாபனம் இல்லை, உங்க பாஸ்டர் இல்லை, உன் தலையில் கத்தர் வைத்த அபிஷேகம் இன்னைக்கு வெளியே கொண்டு வந்திருக்கு. உன் மேல கத்தர் வச்ச அபிஷேகம் வெளியே கொண்டு வந்திருக்கு. இத்தனை வருஷம் அபிஷேகம் பற்றி என்னதுக்கு? நாலு சுவற்றுக்குள்ள தானே இருந்தேன்னு முடங்கி கிடந்தி அல்ல, இது வரைக்கும் உள்ள மௌனமா இருந்துருச்சு, அதை ஒன்று வெளியே கொண்டு வந்துருச்சு. இனி ஒரு கரை பார்க்காம உள்ள போகாதது, வெளியே வந்துருச்சு, வெளியே கொண்டு வந்துட்டாரு. கத்தர் சிலரை குறுகிய வட்டத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து விட்டார், மாம்ச எண்ணத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து விட்டார், சுயத்தை விட்டு வெளியே கொண்டு வந்து விட்டார், தன் நலத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து விட்டார், சுய நலத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து விட்டார், சிலரை பயத்தின் ஆவியை விட்டு வெளியே கொண்டு வந்து விட்டார். என்னால் முடியாது என்ற எண்ணத்தை விட்டு என் தெய்வம் வெளியே கொண்டு வந்து விட்டார். தெளிவா சொல்றேன், கிராமங்களில் இருக்கிற சில சபைகளை தேவன் வெளியே அறிமுகப்படுத்த போகிறார். ராமேன் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. தெளிவா சொல்றேன், எந்த மருத்துவமனையில் அதிகமான நோயாளிகள் சுகமாக்கப்படுகிறார்களோ அது எந்த கிராமத்தில் இருந்தாலும் மக்கள் போறார்களா இல்லையா? அதான் தெளிவா இன்னைக்கு ராத்திரி கத்தர் சொல்லுகிறார், சில கிராமப்புறங்களில் இருக்கிற சபைகளை நான் வெளியே தெரிய வைக்க போறேன். அப்படிப்பட்ட பிள்ளைகள் கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி இருங்க. அல்லேலூயா. இதுவரைக்கும் எருசலேமுக்குள்ள உபவாசம், எருசலேமுக்குள்ள கன்வென்ஷன், எருசலேமுக்குள்ள ஆராதனை, எருசலேமுக்குள்ள தரிசனம். ஆனா இப்போ சபை எங்க போயிருச்சு? அதானே ஆண்டவர் தரிசனம் கொடுக்கும் பொழுது பேதுரு சொல்லார், இதை ஒருபோதும் ஒரு காலமும் நான் என்ன செய்ததில்லை, செய்ததில்லை என்றார். அப்ப இதுவரைக்கும் அந்த தரிசனம் அவர்கிட்ட, எருசலேமுக்குள்ள வெளியில வேலை செய்யணுங்கிற தரிசனம், புறஜாதிகளை சிக்கப்படணுங்கிற தரிசனம், மற்ற ஜனங்களும் வளரணுங்கிற தரிசனம், என் நிமித்தம் இவர் சபையும் கட்டப்படணுங்கிற தரிசனம். ஆனா இப்ப ஆண்டவர் சொல்றதே, நான் பரிசுத்தமாய் நினைத்ததை நீ ஏன் தவறாக நினைக்கிறாய் பாவலியே? அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பொழுது இந்த தரிசனம் சபைக்குள்ள வந்துச்சோ அக்காலத்திலே ஏரோது சபையை துன்பப்படுத்த தொடங்கினான். அப்ப நீங்க நல்லா கவனிங்க, சத்துரு செயல்படுவானா அப்படின்னு நீங்க கேட்டா
நீங்கள் செயல்பட்டால் அவன் செயல்படுவான். இனி எதிர்ப்பு வருமா? நீங்கள் செயல்பட்டால் இனி எதிர்ப்பு வரும். அல்லேலூயா. அவ தேசம் சத்துருவின் கையில் கொடுக்கப்படுமா? கொடுக்கப்படும். ஏன்னு கேக்குறீங்களானே? எப்ப கரை புரண்டு ஓடுகிற காலத்தில் யோர்தான் பிளந்தால்தான் அது அதிசயம். கணுக்கால் அளவு ஓடுகிற காலத்தில் யோர்தான் பிளந்து காரியமே இல்லை, கரை புரண்டு ஓடியே ஆகும். ஆனால் சபை அக்கறை போகும். எவனும் தடுக்க முடியாது. செய்ய ராமேன் சொல்லு, செய்ய. என்ன சம்பவிக்கும்? இதுதான் சம்பவிக்கும். எழுதி வச்சுக்கோ. ஏ ரெடி ஆகிக்கடே, இப்படி எல்லாம் தூக்கி வச்சுக்கா. வர வரட்டு. ஒரு மடங்கு இல்லை, ஏழு மடங்கு சூடாக்குனாலும் உன்னை பட்சிக்கும் அக்கினி, என்னை பட்சிக்காது. இல்லைன்னா உனக்கு, நீ கையில் வைத்திருக்கிற அக்கினிக்கும் எனக்கு உள்ளிருக்கிற அக்கினிக்கும் வித்தியாசம் எல்லாம் போயிடும். நீ கையில் வச்சிருக்கிற நெருப்பை நான் உள்ளத்துக்குள்ள வச்சிருக்க நெருப்பை, அந்த அக்கினியினால் இந்த அக்கினியை தகிக்க முடியாது. உன் அக்கினியை நான் உன் கையில் இருக்கும் பொழுது அணைச்சா உன் அக்கினியை கண்டு நான் பயந்துட்டுன்னெல்லாம் அர்த்தம். நீ கொளுத்து, மோவனை கொளுத்து, நீ என்ன வருதுன்னு பார்ப்போம். ஒரு அல்லேலூயா. ஜெபிக்கிற என் பிள்ளைகளுக்கு தலைமுடியில் ஒத்த உசுறு இருக்கிறது வரைக்கும் ஒரு பயலையும் தொட முடியாது. எழுதிக்க, நீ இந்த தலைமுடியில் ஒத்த உசுறு இருக்கிறது வரைக்கும் ஒன்றும் செய்ய முடியாது. பாரு, நீ ஜெயிச்சிருக்கணும்னா இன்னைக்கு அல்ல, 2000 வருஷத்துக்கு முன்னால கல்வாரியில ஜெயிச்சிருக்கணும் நீ. ஆமியா. ராமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. இதுவரைக்கும் ஏன் சபை வளரணும்னு சொல்லி ஜெம்மண்ணா, தேவ ராஜ்யம் வளரணும்னு எப்ப நினைச்சனோ அப்பொழுது அக்காலத்திலே சபைக்கு விரோதமாய் சத்துரு செயல்பட ஆரம்பித்தான். அல்லேலூயா. பக்கத்தில் எப்படி சொல்லுங்க, ஜபத்தை அதிகரிங்க. சொல்லுங்க, ஜபத்தை அதிகரிங்க. அலேமேன் தோத்தர். அல்லேலூயா. Glory to God. மணி என்னாச்சி? ஐயா 3:10. அடுத்து வாருங்க, அடுத்து வாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து பாருங்க, 5வது வசனத்தை வாசிங்க. எல்லாரும் சேர்ந்து படிப்போம்னே தூங்கிடுவாங்க பார்த்துக்க. எங்க பக்கத்தில் யாராவது கர்த்தருக்குள் நித்திரை அடைந்திருக்காங்களா பாரு. எங்க சபையில் நான் கேட்க சொல்வேன், பக்கத்தில் யாராவது யாராவது தூங்கினா எப்போ அடக்கம்னு கேட்பேன். நான் சொல்லுவேன் பார்த்துக்கோங்க பிரதர், எப்போ அடக்கம் பெப்பேன்றலாம். ஆமாம், கர்த்தருக்குள் நித்திரை அடைந்த நித்திரைக்கு பிறகு என்னது? அடக்கம். அடக்கத்து பிறகு உயிர்த்தெழுதல். அது கர்த்தருடைய நாளில் தானே. ஆ சரி, நீங்கள் சொல்ல வேண்டாம், எங்கள் பிராண்டு வேற, அது சரியாகாது உங்களுக்கு. அதாவது நல்லா இருக்கீங்களா? சரி, பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் சொல்லுங்க. சரி, இப்போ ஜோமன் படிப்பன். நான் யோப்பா பட்டணத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது ஞான திருஷ்டி அடைந்து ஒரு தரிசனத்தை. அல்லேலூயா சொல்லுங்க. நான் யோப்பா பட்டணத்தில், எல்லாரும் படிங்க, நான் யோப்பா பட்டணத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது ஞான திருஷ்டி அடைந்து இதுவரை காணாத, இதுவரை, இதுக்கு முன்னால இந்த தரிசனத்தை கண்டிருக்காரா? இதுவரை காணாத ஒரு தரிசனத்தை கண்டேன். அப்ப சபை தரிசனம் உள்ளாகும் பொழுது, சபை தரிசனம் அடையும் பொழுது, சபைக்கு தரிசனம் உண்டாகும் பொழுது, சபையில் தரிசனம் வெளிப்படும் பொழுது ஏறது சும்மா இருக்கல்ல. ராமேன் சொல்லுங்க. இதுவரைக்கும் ஆராதனைக்கு போனேன் வந்தேன், ஜபத்துக்கு போனேன் வந்தேன், கை தட்டுனேன் வந்தேன், காணிக்க போட்டேன் வந்தேன். என்னால் பாஸ்டருக்கும் பிரயோஜனம் இல்லை, அவரால் எனக்கும் பிரயோஜனம் இல்லை. என்னால் அவருக்கும் உபத்திரவும் இல்லை, அவரால் எனக்கும், அவ்வளோதான்.
ஆமென் விசுவாசிகளை பார்த்து பாஸ்டர் சொல்ல பிரியமானவர்களே நீங்கள் ஏதாவது உதவி செய்யுங்கள் உமா கொல்லாம வச்சிருக்கேன் போதாதா இது வரைக்கும் ஆனா இப்ப சபைக்குள்ள என்ன வந்துருச்சு தெரியுமா தேவ தரிசனம் சபைக்குள்ள என்ன வந்துருச்சு இந்த வருஷத்தில் 100 ஆத்துமாக்கள் தரிசனம் அதுக்கு நான் என்ன செய்யணும் இந்த வருடத்திலே இத்தனை கிராமங்கள் தரிசனம் இல்லாதவனுக்குள் தரிசனம் புரியுதானே இதுவரைக்கும் காணாத தரிசனம் புதிய தரிசனம் இது